இந்தியா வல்லரசு ஆகணும், அது இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் போய் சேர்ந்துட்டாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உலகத்திலே இளைஞர்கள் அதிகமா இருக்குதுல நம்பர் ஒன் இந்தியா தான். அப்படிப்பட்டவங்களை வச்சு நம்ம நாட்டை முன்னேற்றி வெக்கமா இருக்கேன். இங்க எல்லாருமே ஒரு சிகரெட்டு கடிக்கிட்டா இருக்கான், ஒருத்தர் தண்ணி கடிக்கிட்டா இருக்கான், இன்னொருத்த கஞ்சா கடிக்கிட்டா இருக்கான். அந்த சின்ன வளைப்புலேருந்து வெளியாடுறாங்க, எப்படி நாட்டை முன்னேற்றுவாங்க? யாருமே சரியா இல்லனே. ஏன் இல்ல அதெல்லாம் பொறுப்பாடு இருக்கான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தி நானும் வருவேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா, இளைஞர் படை. இந்தியா ஒரு எதிர்கால படை. இளைஞர்கள் இல்லாமல்லாம் இல்லை, இருக்கவங்கள தப்பானவங்க மறைச்சிருக்காங்க. இங்கே பொறுப்பான யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் இருக்காங்க. ஒருத்தன் பண்ணுற தப்புனால எல்லாரையும் தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்க. இங்கே எல்லாருமே தப்பானவங்களாம் கிடையாது, சரியாக இருக்கவனும் இருக்கான். ஆனால் அவனை தப்பானவன் மறைச்சிருக்கான், அதனால் அவன் வெளியே தெரிய மாட்டான். இளைஞர்கள் வரணும் வரணும்னா முன்னாடி வந்தால் தான் முடியும்.